கிங்காவும் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய துள்ளல் இசை, மெல் இசை, என்ன இசை வேணும் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு அவர் சைலண்டா பண்ணக்கூடிய சாதனைகளை பத்தி அவர்கிட்ட சொன்னா சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுவாரு. அப்படிப்பட்ட த மோஸ்ட் சிம்பிள் ஆக்டர் கம் இசையமைப்பாளர், இந்த இசை விழாவின் நாயகன் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பி ஸ்டுடியோஸ் பாலா சார் அவர் கூட அவங்க கம்பெனியோட நான் வேலை செய்கிற மூணாவது படம். 2013 வந்து பரதேசி வந்து மியூசிக் பண்ணேன். அதுக்கப்புறம் நாச்சியாரில் ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு அங்கீகாரம் அவரால் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி மூணாவது படம் பி ஸ்டுடியோஸ் கூட வந்து ஜோசஃபுடைய ரீமேக் இந்த ஃபிலிம் விசித்திரன் அப்படின்ற படம் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கமிட் பண்ணும்போது எனக்கு ஜோசப் பற்றி தெரியாது, பாலா சார் கூப்பிட்டாங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் பார்த்தேன், அதோடைய ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். ரொம்ப நல்ல ஒர்க் அந்த டைரக்டர் பத்மகுமார் சார், சச் எ ரியலி டேலண்டட் டைரக்டர். ஒரு ஒரு சாங் அவருடைய விஜுவல் பார்த்து தான் நான் கம்போஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த ஆக்டரும் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணியிருப்பாங்க. ஆர்கே சுரேஷ் ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட், அவருடைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பயங்கரமாக இஸ் என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டப்பட்டு ஹீஸ் ஒர்க் ஸோ ஹார்ட் ஆன் த ஃபிலிம். அவங்க பூர்ணா, மதுஷாலினி, பக்ஸ், த ஹோல் டீம், த கேமராமேன், எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். டெஃபினட்டாக ஒரு இல் பி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஹாண்டிங்கான ஒரு ஃபிலிம், ஒரு 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 சீரியஸ் ஃபிலிம். டெஃபினட்டாக இஸ் அ சீரியஸ் ஃபிலிம், ஒரு நல்ல ஃபிலிம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அகெயின் பாலா சார் கூட திருப்பி ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் எஃபர்ட். நீங்கள் எல்லாரும் சாங்ஸ் கேளுங்க, எனக்கு பிடிச்ச ஒரு மூணு சாங் இந்த ஃபிலிமில் இருக்குது, நீங்களாம் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் வி ஹவ் கிவன் அவர் பெஸ்ட் எஃபர்ட். தேங்க்யூ.